வணக்கம் உலகின் அழகான நாடு வளமையான நாடு ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு இக்கனாமிக் போரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய பதிமூன்றாவது உலக மாநாடு நடக்கிறது நாற்பது நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள் அவர்களோடு இணைவோம் வாருங்கள் நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில் நன்றி வணக்கம் தமிழ் நம்மிருக்கு அன்பு வணக்கம் மோடு ஃபாதர் ஜெகத்கஸ்பர் இணைந்திருக்கிறார் அவர் உங்களோட பேசலாம் பாதர் வணக்கம் வணக்கம் ஃபாதர் ஏறக்குறைய ஒரு ஒரு வாரத்திற்குள்ளாக பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்து சென்று விட்டார் சென்னையில் ஒயம்சிஏ மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பொதுக்கூட்டம் வரும்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக தாக்கிவிட்டு செல்கிறார் எப்படி பார்க்குறீங்க பிரதமர் மோடியினுடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் பல காரணங்கள் உண்டு வடக்கில் அவர்கள் இழந்து வரும் தன்னம்பிக்கையை தூக்கி நிறுத்துவதற்காக தெற்கில் பயணப்படுகிறார்கள் தெற்கில் அப்படி ஒன்றும் பெரிதாக வராது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் முன்பை விட இங்கு அதிகம் தொண்டர்கள் திரள்கிறார்கள் அல்லது கட்சி வளர்ந்திருக்கிறது வலுவாக இருக்கிறது என்கின்ற தோற்றத்தை நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு அது உதவும் என்பது முதல் உத்தி இரண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்போதுமே நீண்ட கால நோக்கங்களுடன் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு அவ்வகையில் தென்னகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பது அவர்களினுடைய ஒரு ஒரு உறுதியான இலக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த தேர்தல் வரை கோபேக் மோடி என்பது இங்கு இங்கு ஒரு சமூக இயக்கம் போலவே இருந்தது எனவே இங்கு கால் ஊன்ற வேண்டும் இங்கு பாஜகவை விரிவுபடுத்த வேண்டும் என்பது அவருடைய தனிப்பட்ட வைராக்கியமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது திராவிட கட்சிகள் மீது பொதுவாக ஏற்பட்டு வருகின்ற ஒரு சலிப்பு அதிருப்தியும் அதை யார் அறுவடை செய்வது யாருக்கு செல்லக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறது பாஜக அந்த சலிப்பு அதிருப்தியை தனக்கு சாதகமாக மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி தொலைநோக்கான முயற்சியாகவும் பிரதமருடைய பயணங்களை பார்க்கலாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு திமுக தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு விரைவில் திமுக ஆகிடும் அப்படின்றாரு நீ எப்படி பார்க்குறீங்க அவர்கள் காலியாகாமல் இருந்தால் சரி அவர்கள் நினைப்பது போல மோ உறுதியாக இந்த தேர்தல் அவர்களுக்கு இருக்க போவது இல்லை நீங்கள் எல்லளவும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் இவை இவ்வளவு வேகமாகவும் எளிதாகவும் ஒரு கூட்டணியை அமைக்கும் என்று உண்மையிலே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் பீகார் மாநிலத்தில் தேஜஸ்வி அவர்களுடைய தலைமையில் இந்தியா கூட்டணி என்பது ஒரு கெமிஸ்ட்ரியாகவும் ஒரு எனர்ஜியாகவும் ஆல்ரெடி அவங்க கிரவுண்டுக்கு போயிட்டாங்க டெல்லியில் அதைப்போல் ஏற்பட்டிருக்கிறது குஜராத் மாநிலத்தில் தேர்தலை வெல்லுகிறதோ இல்லையோ ஆனால் எதிர்கட்சிகள் எளிதாக இணைய முடியும் ஏதோ இந்தியா கூட்டணி ஒன்றுமில்லாமல் சிதறு போல் ஆகிவிட்டது அது மீண்டும் இணைவதற்கான சாத்தியப்பாடு இல்லை என்கின்ற ஒரு தோற்றுப்பாட்டை உடைத்துக்கொண்டு மிக வேகமாக இந்த பிரதேசத்தில் மட்டும் மாநில பாராளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் இந்த சர்க்கள் நிகழ்ந்திருக்காவிட்டால் அது இன்னும் உறுதியாக இருந்திருக்கும் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவசர கால ஆட்சிக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் எதையும் இந்த நாட்டில் செய்யலாம் யாரும் என்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று கோலோச்சிய அந்த தேர்தலில் தான் அவர் மண்ணை குவினார் அதிகார உச்சங்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்கிற ஒரு அடிநாதம் என்பது இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு இருக்கிறது எனவே இவர்கள் போடுகிற ஆட்டம் என்பது பலரை பல அதிகார தொகுப்பினரையும் ஒரு அதிருப்திக்கும் கோபத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறது இப்போது இப்போ நான் அந்த அதிகார அமைப்பு என்று சொல்கிற பொழுது அரசு துறைகளுக்குள் அரசு கட்டமைப்பிற்குள் இருக்கின்ற அதிகாரிகள் கூட நூறு சதவீதம் பாஜக காரர்கள் அல்ல நான் அடிக்கடி இதை சொல்லுவதே இந்த நாட்டை நேசிக்கிற அதிகாரிகள் நிறையவே இருக்கிறார்கள் இந்த நாட்டை நேசிக்கிற முக்கியமானவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இது என்னடா இப்படி ஒரு அரசியல் சட்டத்தை மதிக்காமல் கட்சிகளை உழைத்துக்கொண்டு ஆட்சிகளை கவிழ்த்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை விலக்கி வாங்கி கொண்டு இப்படி ஒரு அராஜகம் செய்கிறார்களே நாட்டை அதானிக்கும் அந்தானிக்கும் ஒரு ஏகபோக வேட்டைக்காடாக மாற்றி இருக்கிறார்களே என்கின்ற அந்த உணர்வு என்பது உள்ளுக்குள் கலந்து கொண்டிருக்கும் வெளியே அவர்களால் காட்ட முடியாது தேர்தல் ஒரு தருணமாக இருக்கிறது அத்தனை பெரும் இணைந்து வருகின்றார்கள் வருகின்ற நாட்களில் வாரங்களில் பாருங்கள் பரப்புரை என்பது பெரும் உச்சம் பெறும் இப்போ ராமர் கோவில் கட்டி அவர்கள் எ அவர்கள் கட்டி எழுப்ப முயன்ற அந்த ஒரு பெரும் தோற்றம் என்பது பெரும் உணர்வெழுச்சி என்பது ஒரு வேளாண் குடிமக்களினுடைய மக்களினுடைய போராட்டத்தில் பிசுபிசுத்து போய்விட்டது அல்லவா மக்கள் கடவுளை மதிக்கிறார்கள் மதத்தை நம்புகின்றார்கள் விருப்ப தெய்வத்தை வணங்குகிறார்கள் ஆனால் இந்த அரசியல் செப்பிடு வித்தைகளை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மூடர்கள் என்பது ஒரு சிறு தொகுப்பு இருப்பார்கள் அதில் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு சிறு தொகுப்பு எப்போதுமே மத மூடர்களாகவும் மத வெறியர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் இன்று வ வடக்கு மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் இன்று வேளாண் குடி மக்களினுடைய போராட்டம் தான் அதிகமாக பேசப்படுகிறதே தவிர ராமர் கோயில் அதிகமாக பேசப்படவில்லை ஸோ சாமானிய மக்களிடையே ஒரு 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 வகையான ஒரு அமைதி இருக்கிறது அந்த அமைதி என்பது வாக்குச்சீட்டுகளில் வெளிப்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதனால தான் இவர் வந்து அங்கங்கென்னு பறந்து வராரு கேரளாவில் எப்படியாவது ஒரு தொகுதியாவது வெற்றி பெற முடியுமா கர்நாடகத்தில் கடந்த முறையை போல் ஓரளவுக்கு தொகுதிகளை வெல்ல முடியுமா ஏன்னா இப்போ இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற கூட்டணி என்பது நானும் கூட இரண்டு வாரங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசம் மொத்தமாக பாஜகவுக்கு தான் செல்லும் பீகார் அப்படி இருக்காது மத்திய பிரதேசம் அப்படி இருக்காது ராஜஸ்தான் அப்படி இருக்காது என்று சொன்ன போதும் கூட நானே சொன்னேன் உத்தரப்பிரதேசம் மொத்தமாக பாஜகவுக்கு செல்கின்ற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போது அது நடக்கப் போவதில்லை உறுதியாக நடக்கப் போவதில்லை ஆக குறைந்தபட்சம் முப்பது சதவீத தொகுதிகளையாவது இந்த கூட்டணி வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக அப்படி ஒன்றும் அவர்கள் நினைப்பது போல் எளிதாக இருக்காது ஆனால் தான் இந்த ஒரு பதட்டத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலத்திலே ரெண்டாவது முறையாக வந்துட்டார் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னெப்போதும் இல்லாத வகையில் மக்களுடைய எழுச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பாஜக மேலே கூட்டமும் அதிகமாக இருக்குது பிரதமர் மோடி கோஷம் போட மக்களும் சேர்ந்து இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க ஸோ அதனால் பாஜக கொஞ்சம் தன்னுடைய பலத்தை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்து ஆண்டுகள் ஒன்றியத்தில் ஆளுகின்ற ஒரு ஆட்சிக்கு அதிகார பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது பண்பாட்டு ரீதியாக அவர்களுக்கு வேலை செய்வதற்கு பல நூறு குழுக்கள் இருக்கின்றன எனவே அமைப்பு ரீதியாக அவர்கள் விரிவாகி இருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை அதெல்லாம் மறுக்கவே இல்லை அமைப்பு ரீதியாக அவர்கள் வளர்த்தான் செய்திருக்கிறார்கள் அவர்களினுடைய மதவெறி கோட்பாடுகளை சில தொகுப்பினருக்கு கொண்டு சென்று சேர்ப்பதில் அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் எனவே பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா என்றால் உறுதியாக இல்லை நீங்கள் அப்படி ஒரு பிரம்மாண்டமான தலைவர் ஆகப்பெரிய தலைவர் அப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாடுகிறீர்களே இவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்களே பணம் மதிப்பிழப்பு அதை பயன்படுத்தியே நீங்கள் லட்சக்கணக்கான கூடிகள் சம்பாதித்திருக்கிறீர்கள் இவ்வளவெல்லாம் வைத்துக்கொண்டும் நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் ஏழு சதவீதத்தை கடக்க மாட்டீர்கள் அடித்து சொல்கிறேன் ஏழு சதவீதத்தை கடக்க மாட்டீர்கள் அப்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த காலச்சூழல் உங்களுக்கு வ வசதியாகிறது காலச்சூழல் கமலஹாசன் அவர்களும் ஆளுங்கட்சியினுடைய தமிழகத்தில் ஆளுங்கட்சியினுடைய அணிக்கு வந்துவிட்டார் அதே போல் உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் வளமையான கட்சி பசை பசை இருக்குன்னு சொல்லுவோம்ல அப்படி என்று தேமுதிகாவில் இருக்கக்கூடியவர்களும் சரி ஏனைய கட்சிகளினுடைய பேரில் நான் சொல்ல விரும்பல அவங்க வருத்தப்பட்டுருவாங்க இந்த ஒரு ஒரு வளமையாக ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வாக்குகள் எடுக்கக்கூடிய கட்சிகள் இங்கே இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் இங்கே இருக்கிறத விட அங்கே போனால் நமக்கு ஏதாவது நாலு விஷயம் நடக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஒரு கார் கிடைக்கும்னு நிறைய பேர் போறாங்க ஸோ மொபிலைசேஷன் இஸ் பாசிபிள் இப்போ இதே இந்த கூட்டம் மீண்டும் டெல்லியில் ஒன்றிய ஆட்சியில் பாரதிய ஜனதா வறுமையானால் தொடரும் ஒரு படி வளரும் அதில் அதிலேயும் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் ஒருவேளை ஒருவேளை இல்லை என்னை பொறுத்தவரை ஆட்சி போயிடும்னா நினைக்கிறேன் மேக்சிமம் தங்களாக ஒரு நூ இரநூத்தி நாற்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இருநூற்றி நாற்பதுக்கு மேலே அவர்கள் தங்கள் பலத்தில் வருவார்கள் என்று நான் நினைக்கல ஸோ அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் இப்போது கூடுகிற கூட்டம் இதில் பாதியாக சொப்புன்னு போயிடும் ஸோ இப்போது கூட்டு கூடுகிற கூட்டம் பத்து வருஷம் ஆட்சியிலேருந்து இவ்வளவு அதிகார பலம் பண பலம்லாம் வச்சிருந்து இவ்வளவு அவங்களுக்கு கூடுதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது என்ன இங்கே நமக்கு நடந்த ஒரு சின்ன த இவங்க பண்ண பெரிய தப்பு திமுக பண்ண பெரிய தப்பு என்னென்னா இதுவரைக்கும் கோபேக் மோடிங்கிறத ஒரு டெப்பை வச்சுருந்தாங்கல்ல அது யார் வச்சுருந்தாங்க வச்சுருந்தது எல்லாமே ஒரு இடதுசாரி முற்போக்கு சக்திகள் பெரியாரிய சக்திகள் தமிழ்த் தேசிய சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து தான் வச்சுருந்தாங்க இவங்களெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுத்து உற்சாகப்படுத்தி அந்த ஒரு ஒரு கொள்கை ரீதியான ஒரு இதை வந்து இவங்க பண்ணாங்கன்னா பண்ணலை தங்கள் கட்சியும் பண்ணலை ஏதோ அப்பப்போ வந்து இந்த ஐடி செல் மட்டும் அவங்க ஆக்டிவாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அவங்க பண்ண தப்பு இல்லைன்னா இவ்வளோ கூட்டமெல்லாம் கூடாது இன்றைக்கும் அந்த கோபேக் மோடிங்கிறது நின்றுட்டே இருக்கும் பொலிட்டிக்கலி இது பிளாண்டட் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அல்லது அது தெரியல அதெல்லாம் கொஞ்சம் திறனாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயங்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிக முக்கிய தொலைக்காட்சி பிரபலமான தொலைக்காட்சி கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் பெரிய அளவு வாக்கு சதவிகிதத்தை பெற்று வெற்றி வாய்ப்புள்ள கட்சியாக இருக்கிறது ரெண்டாவது இடத்துல பாஜக இருக்குது தான் அதாவது ஏறக்குறைய மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டு பர்சன்டேஜுக்கு வளர்ந்துருக்காதான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த நிலையிட தான் ஏடிஎம்கே இருக்காதான் சொல்கிறாங்க அது பதினேழு பர்சன்டேஜில் இருக்குன்றாங்க எப்படி பார்க்குறீங்க ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வர அளவுக்கு வளர்ந்துடுச்சா இது ஃபேக்ட்ன்னு நினைக்கிறீங்களா தொலைக்காட்சியின் மீது எனக்கு மரியாதை உண்டு அவர்கள் கொள்கை அளவில் இப்படி ஒரு ஒரு திசை எடுக்க வேண்டும் என்று செய்தார்களா இல்லை இவர்கள் நியமித்த அந்த நிறுவனங்கிறது இவ்வளவு மகா கேவலமான மொக்கையான நிறுவனமா என்பது எனக்கு தெரியல ஒரு நிறுவனம் அப்படி ஒன்றேல இவர்கள் கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள் அப்படி அவங்க செய்ததற்கு வாய்ப்பு இருக்காங்கிறது அவங்க தான் சொல்லணும் ஆனால் இப்படி ஒரு நிறுவனம் வந்து சொல்லுகிறது என்றால் ஏன்னா அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி வச்சு தான் பண்ணியிருக்காங்க அது மகா மொக்கையான நிறுவனம் என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பதினெட்டு சதவீதம் வாக்கு பாரதிய ஜனதாக்கு பெருமையானால் என் வாழ்நாள் முழுவதுமே நான் ஒரு மௌனசாமியாராக மாறிவிடுகிறேன் அரசியல் கருத்து நான் பேசுவதற்கு நான் இனிமேல் வரப்போவதில்லை அது போவதில்லை இன்றும் இரண்டாவது கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் என்பது கடந்த தேர்தலை விட அதிகரிக்காது ஒருவேளை ஒன்றிலிருந்து ரெண்டு சதவீதம் அது குறையும் காரணம் என்னவென்றால் பாராளுமன்ற தேர்தல் என்பது அவர்கள் ஏற்கனவே அவர்கள் சிறுபான்மை மக்களிடமிருந்தும் வலுப்பட்டது என்பது சசிகலாவை அவர் அணைத்துக் கொள்வதற்கு தினகரன் அவர்களை அணைத்துக் கொள்வதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அணைத்துக் ஐயா எடப்பாடியார் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு ஒரு தொகுப்பு வாக்கு இழப்பிற்கு காரணம் அவர்கள் சார்ந்த ஒரு மிகப்பெரிய சமூகம் எடப்பாடி அவர்களை நம்பவில்லை என்பது ஒரு முக்கிய காரணம் சிறுபான்மை மக்கள் பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் தேர்தலில் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை அந்த ஏற்பட்டுவிட்ட இடைவெளி இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்பட்டுவிட்ட இடைவெளியை பாராளுமன்ற தேர்தலில் அணுகி வந்து நிரப்ப மாட்டார்கள் எனவே கடந்த தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்திலிருந்து அவர்கள் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை கொஞ்சம் குறைவாகத்தான் பெறுவார்கள் ஆனால் அந்த நிலை எங்கு மா எப்போது மாறும் என்றால் இன்னும் இவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார்கள் என்றால் சட்டப்பேரவைத் தேர்தல் அது மாறும் உறுதியாக அது மாறும் ஒரு ஒரு சமநிலை போட்டி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இணையாக கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இன்றைக்கும் அமைப்பு ரீதியான பலம் இருக்குது அந்த கட்சியை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடந்து பாஜக வந்துவிட்டது என்று சொல்வது ஒரு ரொம்ப ரொம்ப மொக்கையான அது இது ஒரு கிரெடிபிள் நியூஸ் சேனல்லாம் அப்படி பண்ணக்கூடாது ஒரு நம்பகத்தன்மை நினைக்கக்கூடிய ஒரு இது உறுதியாக அப்படி நினைக்கக்கூடாது ஆனால் பாஜக வளர்ந்துருக்கு அதை அமைப்பு ரீதியாக வளர்ந்துருக்குது அதுதான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு தானே வரேன் அமைப்பு ரீதியாக அவர்கள் வளர்ந்துருக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஊர் ஊரா போய் அதை வந்து அதுக்கு காரணம் வந்து இப்போ அவங்களுடைய பலம் அல்ல ஏனைய கட்சிகள் இப்போது இப்போ இப்போ நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார் ஏன்னால் அவர் ஐ மீன் ஆக்டிவாக அங்கே இருந்துப்பாங்கன்னா அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக இருந்திருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ கமலஹாசன் அவர்கள் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாருன்னா மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவருக்கு பின்னாடி இந்த இரண்டு கட்சி திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் அவங்க பின்னாடி தான் கொஞ்சம் இருந்திருப்பாங்க அல்லது நாம் ஒரு ஒரு அரசியல் மூலோபாய அணுகுமுறையாக அடிநிலை அளவில் என்னதான் சவால்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்களோடு அணி சேர்ந்து தொடர்ந்து நிறைய சிரமங்கள் வரும் அடிநிலையில் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு வகையான சமூக படிநிலை உறவு ஏற்பட்டுவிட்ட ஒரு 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 களம் என்பது நாம் நினைக்கிற வேகத்திலெல்லாம் மாறாது ஆனால் தலைமைத்துவம் என்பது அதையும் கடந்து எது சரியானதோ அதன் அதனை ஒட்டி நிற்பதும் அதனை நோக்கி தன் தன் சார் தான் சார்ந்த மக்களை புடமிட்டு ஒரு கற்றுக்கொடுத்து உருவாக்கி ஒரு இணக்கப்பாடான தமிழ் சமூகத்தை அவர் இருப்பார் ஏன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாறியிருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்று மாறியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி நான்கில் பாமக தலைமையில் ஆட்சி அமைகின்ற ஒரு நிலை வந்திருக்கும் அதற்கு பொறுமையான உழைப்பு வேண்டும் தொலைநோக்குடனான காத்திருப்பு வேண்டும் கடினமான ஒரு கொள்கை கடுமையான உறுதியான போக்கற்ற கொள்கையை உறுதி வேண்டும் அப்போது இந்த எந்த எல்லா கட்சிகளுமே வந்து உங்களுக்கு ஒரு 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 தேக்க நிலையை அடைந்து விட்ட ஒரு அடைந்துவிட்ட ஒரு சூழலில் பிஜேபிங்கிறது ஒரு புதிய அக்ரஷனோட வருது ஒரு புதிய ஒரு கடுமையான அக்ரஷனோட வரப்போ கடுமையான வளங்களோடு பெரிதான வளங்களோடு அது வருகிறது அந்த வளங்களை கொண்டு அது ஒவ்வொரு ஊரிலும் ஏற்கனவே இரு கட்சிகளில் இருந்தவர்கள் இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு போனால் பிரயோஜனம் இல்லை ஆளுகிற கட்சிக்கு போனாலும் உங்கள் நமக்கு ஒன்றும் இடம் இல்லை அப்போ புதிதாக ஒரு கட்சி வருகின்ற போது அங்கே பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஏதோ நாலு விஷயங்கள் தங்களுக்கும் தங்களுக்கு தெரிந்தவருக்கும் செய்யலாம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கொடிமரம் நாட்டுகின்ற அளவுக்கு அல்லது ஒரு அலுவலகம் வைக்கின்ற அளவுக்கு ரெண்டு பேர் அந்த கட்சிக்காக குரல் கொடுக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான வளர்ச்சி அதை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய இந்த யாத்திரை பெரிய அதெல்லாம் நடந்த அவங்களுக்கு இப்போ மொத்தமே இன்றைக்கு நான் சொல்றேன் அதிகபட்சமாக ஏழு எட்டு இரண்டு இலக்கத்தை தாண்டினார்கள் என்றால் அவர்களினுடைய பலத்தினால் வருவதெல்லாம் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா ஏனைய கட்சிகளிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தால் வருவது அதை வைத்து கொண்டு நீங்கள் அந்த இந்த பயணத்தினால் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது பத்து ஊடகங்கள் ஊடக முதலாளிகள் இங்கு இப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு இப்போதைக்கு வந்து கிரவுண்டில் செவன் பெர்சன்டனே வச்சுக்கோங்க செவன் பெர்சென்டேஜ் பட் ஊடகத்தில் அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறாங்க அவருடைய பாத யாத்திரையாக இருக்கட்டும் கொடுக்குறாங்க யா எவ்வளோ கொடுக்குறாங்க ஏறக்குறையே அவங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இடம் கொடுக்குறாங்கல்ல எவ்வளோ அநீதி ஊடக அநீதி இல்லை இது ஊடக அநீதி ஸோ ஊடகங்கள் இவர்களுக்கு பெருக்குவதற்கான அத்தனை உபகரணங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற காரணத்தினால் அது இப்போ இவர்கள் பெரிதாக வளர்கிறார்கள் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு எழுகிறது அகில இந்த அளவில் இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு இந்தியா அதான் நான் அதில் மக்கள் தான் இந்தியா கூட்டணி எதிர் எதிர்கட்சியின் ஒன்று மக்கள் தான் மக்கள் மனங்களுக்குள் என்னென்ன இருக்கிறது எப்படி அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள் இந்த ஆட்சி என்பது பணக்காரர்களுக்குரிய ஆட்சி மேல்தட்டு வர்க்கத்திற்கான ஆட்சி உயர் சாதி நடுத்தர வர்க்கத்திற்கான ஆட்சி அரசு என்பதே அதுதான் சாதிய கட்டமைப்பினுடைய ஒரு ஒரு இது இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கல் இக்கானமி கூட சொல்ல முடியாது இந்தியாவில் வந்து காஸ்ட் இக்கானமி தான் கேஸ்ட் இக்கானமி கவர்ட் பை பாலிட்டிக்ஸ் அதுதான் இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் இக்கானமி அரசியல் பொருளாதாரம் என்பது ஆக இந்த அரசனுடைய கொள்கைகளால் உண்மையிலேயே பயன்படுவது என்பது இந்த உயர் சாதியத்தை சார்ந்த ஒரு நடுத்தர வர்க்க பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி தான் அதிகமாக பயன்படும் ஸோ சாமானிய மக்கள் மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டு அதில் சாமியான மக்கள் ஒரு தொகுப்பில் உறுதியாக மத ஊட்டியிருக்காங்க நல்லாவே மத ஊட்டி ஏதோ இவர் தான் நமது ரட்சகர் மீட்பர் ஏன்னா அவர் தான் வந்து இதை மரண வீட்டில் பிணமாகவும் மன வீட்டில் மணமகனாகவும் இருக்கிற மாதிரி கடலுக்குள்ளே கா காவி கொடுத்துட்டு போகிறாரு சாமியார் யாருக்குமே வேலை கொடுக்க மாட்டார் சாமியாரங்களுக்கும் வேலை கொடுக்க மாட்டார் அரசியல் பேச்சாளர்களுக்கே இடமில்லை இவர் தான் இவர் தான் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார் எல் எல் எந்த மந்திரியாவது அவங்களா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அவங்க திட்டத்தை சொல்லுங்கள் எந்த மந்திரியாவது இந்த இந்த உண்மையிலே எந்த மந்திரியாவது அவங்க வந்து ஒரு பெரிய திட்டத்தை அறிவிக்கிறாங்களா சகலமும் நானே அதாவது சர்வ ஈஸ்வரனுக்கு அடுத்தபடியில் சர்வ ஈஸ்வரனுக்கு இணையானவன் நானுங்கிற ஒரு 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 ஆங்கிலத்தில் மெகும் மேனியாக்குன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறது அப்படி ஒரு 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 கேரக்டர் ஆனால் சாமானிய மக்கள் அமைதியாக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப சாமானிய அமைதியாக இருக்கிறார்கள் அந்த அமைதி என்பது தேர்தலில் வெளிப்படும் அமைதி இன்னொன்று அவங்க நான் முதல்ல தான் அதிகாரத்திற்கு பழக்கப்பட்டு வள வளர்ந்து வந்தவர்கள் மக்களோடு அரசியல் செய்து வளர்ந்து வந்தவர்களை நீங்கள் ஒரு துச்சமணம் மதித்து கட்சிகளை உடைப்பது இப்போ எனக்கு வந்துங்க இப்போது அது நம்ம ஆம் ஆத்மி கட்சியினுடைய அவர் துணை அவர் அவர் துணை மனோஜ் சிசோடியா ஆ மனோஜ் சிசோடியாவா இருக்கலாம் அல்லது செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கலாம் இவங்க ஊழல் செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை ஊழல் செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் உங்களை விடையா ஊழல் செய்துட்டாங்க இல்லை உங்களை விடையாக ஊழல் செய்துட்டாங்க இப்போது ஈடிங்கிற அமைப்போட கிரெடிபிலிட்டி எவ்வளோ லோவாக இருக்குது உண்மையிலேயே நீ ஒரு இருபது வருஷத்துக்கு இடியே இந்த நாட்டு மக்கள் நம்புவாங்களா சொல்லுங்கள் நம்புவாங்களா இட்ஸ் கிரெடிபிலிட்டி இஸ் வெரி வெரி லோ ஸோ இட்ஹஸ் பிகம் இட் அது ஒரு வெப்பனைஸ் ஆகி அதுக்காக நான் இடியில் இருக்கிற எல்லா ஆஃபீஸஸும் மோசம்னு சொல்லுது அதுக்குள்ளேயே நல்லவங்க நிறைய இருப்பாங்க பட் இட் ஹஸ் பின் வெப்பனைஸ்ட் டு டிஸ்ட்ராய் ஆப்போசிஷன் பார்ட்டிஸுங்கிற நேரம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆவேசம் இருக்கும் இருக்குமா இருக்காதா இப்போ மனோஜ் சிசோடியாவோ அல்லது ஆம் ஆத்மி கட்சி உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆவேசம் இருக்கும் முன்பு எந்த தேர்தலிலும் உழைத்ததை விட பத்து மடங்கு ஆவேசத்தோடு அந்த கட்சி தொண்டர்கள் வேலை செய்வார் இது போகுது அந்த ஆவேசமெல்லாம் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு வராது ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருந்த அந்த ஆவேசம் என்பது இப்போது இருக்காது ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரும் மக்கள் எழுச்சி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக எழும் என்பதுதான் எனது கடிதம் கடந்த தேர்தலில் மும்முனை போட்டியாக இருந்த இடங்களிலெல்லாம் இந்த தேர்தலில் இருமுனை போட்டியாக மாறியிருக்கிறது டெல்லி குஜராத் இன்னும் சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா போன்ற நிறைய உத்திரப்பிரதேசம் போன்ற நிறைய மாநிலங்களில் இந்தியா கூட்டணியே தங்களுக்குள் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்து விட்டன இப்போ வந்து இந்த இடத்துல களம் என்டிஏ வெர்சஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி மாறியிருக்கு இது எப்படி ஃபாதர் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடின்னு நினைக்கிறீங்களா அதாவது ஐபி ரிப்போர்ட்டே நான் கேள்விப்படுறபடி இரநூத்தி நாற்பது தான் அப்படியே நீங்கள் வந்து ஒரு இரநூற்றி என்ன இரநூத்தி அறுபது அப்படி வந்தாலும் கூட நீங்கள் அந்த த தன்னம்பிக்கையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க மாட்டீர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் எனது அனுமானம் இது ஒரு வேளை இதில் என்னுடைய விஷ்வல் திங்கிங்காக கூட இருக்கலாம் பட் ஒரு ரேஷ்னலாக நான் யோசித்து பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப முந்தைய தேர்தல் முடிவுகள் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை நான் சொன்னதையே இருக்கக்கூடாது இருந்தாலும் பழைய பதிவுகளில் சொன்னதுதான் கேரளாவில் அவங்க வர முடியாது அப்படியே வந்தாலும் ஃபைட்டிங் சான்ஸ்னால் ஒரு ரெண்டு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குது சுரேஷ் கோபி த்ரிஷூர்லேயும் ராஜீவ் சந்திரசேகர் த்ருவேண்டத்துலேயும் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குது ரெண்டுன்னே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒன்றும் தேராது கன்னியாகுமரியில் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குது அந்த அங்கே இருக்கிற அந்த சோஷியல் காம்பினேஷனில் மீனவ மக்களுக்கு உள்ள அரசியல் முடிவுகள் எப்படி இருக்க போகும் அப்படிங்கிற பொறுத்து ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் ஒன்று கர்நாடகாவில் மினிமம் லாஸ்ட் டைம் ஏறக்குறைய பிஜேபி வந்து பெரு பெரும் வாரியான தொகுதிகளில் வந்துது அந்த ரிசல்ட் வரப்போகிறது இல்லை ஒரிசாவில் மேக்சிமம் மூணு நாலு ஆந்திராவில் அவங்க வர முடியாது தெலுங்கானாவில் வர முடியாது குஜராத்தில் வருவாங்க ஆந்திராத்திலுக்கான யார் வந்தாலும் அவங்களுக்கு தான் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவங்க அவங்க என்னைக்கு மைனாரிட்டி ஆறாங்களோ அன்னைக்கு வந்து கேமே மாறும் நீ அப்படி நினைக்காதீங்க ஐயோயோ இவனுங்களோட வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துருவாங்க அப்புறம் எம்பியில் வந்து லாஸ்ட் டைம் ஸ்வீப் பண்ண மாதிரி பண்ணவே முடியாது ராஜஸ்தானில் ஸ்வீப் பண்ண முடியாது டெல்லியை ஸ்வீப் பண்ண முடியாது உத்தரப்பிரதேசத்துலேயும் இப்போ வந்து மாறுது வெஸ்ட் பெங்கால்லையும் ஸ்வீப் பண்ண முடியாது இருந்து நீங்கள் கொண்டு வர போவீங்க முன்னூறு தொகுதியை எங்கேருந்து சார் கொண்டு வருவீங்க இங்கேயே முன்னூறு முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இப்போ மேற்குவங்கம் ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இதுலேயும் முன்னோர் முடிஞ்சு போச்சேன் எங்கேருந்து கொண்டு வருவீங்க நீ அதான் அந்த மாயத் தோற்றங்களை உருவாக்குவதில் கட்டமைப்பதில் பாஜக வந்து ஊடக பலம் இருக்கிறது அத்தனை ஊடகங்களும் இப்போ நான் முன்னாடி இதை இங்கிலீஷில் பார்க்கணும் என்டிடிவி போடுவேன் இப்போ அதை சகிக்கலை அதுவும் அதானி டேக் ஓவர் பண்ணியாச்சு ஸோ ஒரு ஊடகம் கூட நடுநிலையான ஊடகமாக இல்லை இதை போன்ற இந்த சிறு சிறு உங்களை போன்ற தமிழ் போன்ற ஒரு டிஜிட்டல் மீடியா வந்தனால்தான் இன்னைக்கு ஓரளவுக்காவது உண்மைகள் மக்களை போய் சேர்கிறது அதனால் அப்படியெல்லாம் அவங்க அப்படி அடித்து அள்ளி வாரி கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் நான் நம்பவில்லை ஜெஃபார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி லெட்ஸ் பில்ட் அ ப்ரைட் ஃபியூச்சர் வித்ஸ் ஆஃப் ஸ்விட்சர்லாண்ட் the RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the Global Thummers at the renowned Davos Congress Centre. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032.